உங்கப்பா இவ்வளவு தூரம் வந்து இந்த பங்களாவை வாங்கினாரு. இத பார்த்தா சந்திரமுயில வர பங்களா மாதிரி ஆகிதாடா. டேய் வாய மூடிட்டு வாடா. பாழ அடிஞ்சு ரொம்ப வருஷமா இருக்கும் போல இருக்கு. இதை கிளீன் பண்றதுக்கு 2 வருஷம் ஆகும் போல இதடா. ஏய் பொறுமையா நடரா பாத்துரா. முன்னாடி பார்த்து வாடா. என்னடா இது கோபாலுன்னு கூப்பிடணுமாண்ணா. என்னோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்துக் கொடுத்தாயா? ஏய் அங்க போறா, அவன் மேல பேய் வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது யாரா கூட நாடு கொடுத்து இல்லையா, நம்ம போய் காப்பாத்துவோம். ஒரு நிமிஷம் உட்கார்ற. டேய் அங்க பாரு, அவனுக்கு பேயும் பிடிக்கல பிசாசும் பிடிக்கல, அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதிடா. ஐயோ மூஞ்ச பத்தியா இதுக்கு, 2 நிமிஷத்துல நான் பயந்துட்டேன்பா. பாப்பா போய் தூங்கலாம். விஷவாயுவை லீக் பண்ணிக்கிட்டே இருக்காடு. முதல்ல இந்த ஓட்டையை மூடணும். என்னத்த தின்னு தொலைச்சானு தெரியலையே. ஏய் மொட்டை தலையா, வந்து கதவை தொடரா. ஆக்சிடென்ட் ஆகி செத்தா கூட ஒரு கௌரவம் இருக்கும், மர்டர் ஆகி செத்தா கூட ஒரு மரியாதை இருக்கும். குசுநாத்தத்துல ஒருத்த செத்தான்னா இந்த ஊரே கை கொட்டி சிரிக்குமேடா. ஹலோ டிடி பாஸ், என்னால முடியல, போனோ செத்து போன பொட நாத்தனாருது. உங்களை கையெடுத்து கும்பிடுற, எனக்கு 10 லட்சமும் வேண்டாம், உங்க அவார்டும் வேண்டாம், என்ன விட்டுருக்கப்பா. ஐயோ ஐயோ திரும்பரா திரும்பரா திரும்பரா, விட்டுட்டாளே. வீடு எங்களுது, இங்க இருந்து போயிடுங்க. இந்த வீடு வாயுடா, இத்தனை நோண்டு இருந்துட்டு இந்த வீடு வாவிடா. உங்க அம்மா சொல்லிவிட்டாளா? எங்க உங்க அம்மா? கூப்பிடு உங்க அம்மாவை. எங்க இருக்கு உங்க அம்மா? காட்டு உங்க அம்மாவை. காட்டு எங்க இருக்கா? ஏது யாரு? ஏ சரோஜா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க கபோர்ட்ல பேன் பாத்துட்டு இருக்கியா? வாடி வழிய இந்த சேனல்காரங்க இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த நேரம் பார்த்து அனுப்பணுமா? ஐயோ இப்ப நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? வந்துட்டங்க. உங்க அப்பாவை கூப்பிடு,
இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். கூப்பிடுங்க. என்னங்க, நான் இங்க இருந்தா அவர் எப்படி இங்க வருவாரு? எங்க வருவா எப்படி வருவானு எனக்கு தெரியாது. கூப்பிடணும். இல்லங்க, அவர் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஒரு கடவுள் மாதிரி மருமக இருக்கானு, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். ஒரு கேட்டசி கூட உங்க அப்பாக்கு இல்ல. அயோக்கியப்பா, நான் இவ்வளவு நாள் ஒரு குழப்பத்துல இருந்தேன். நான் சம்பாரிச்சு கொடுத்த பணம்லாம் எங்க போகுதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னங்க அது? இருட்டுலயே இவ்வளவு மேக்கப் போடுறானா? அப்ப பகல்ல எவ்வளவு மேக்கப் போடுவான்? நீ எவ்வளவு மேக்கப் போடுவ? நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் உங்க மேக்கப்பாவே போயிருக்கு. ஏய் நில்றி, ஏய் நில்றி, போக புரியா இல்லையா? அதை விட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணாம ஏன் வீடு ஏன் வீடுன்னு சொல்லி வயிறு வலிக்குது. கம்மியா 20 பரோட்டா தானே சாப்பிட்டேன், அதுக்குதான் கம்மியா சாப்பிடக்கூடாதுன்றது. அந்த நாசமா போன நாயரு ஒரு 10 பரோட்டா எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு தர மாட்டேன்டா. யாரு மணி? உனக்கும் பாத்ரூம் அவசரமா வந்துருச்சா? போயிட்டல, நல்லா தண்ணி ஊத்திட்டல, கிளம்பு கிளம்பு கிளம்பு. இந்த பாத்ரூம் வந்து நீ முதல்ல வெளியே கிளம்பு. ஏ குட்டி பிசாசே, சொன்னா புரியாதா? என்னால முடியலம்மா. அம்மாடி, நீ மட்டும் இப்ப பாத்ரூம்ல உள்ளன்னு வச்சுக்கோ, நடக்கிற பின் விளைவுகளுக்கெல்லாம் நீதான் பொறுப்பு. போய் சொல்ல. ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து கேட்டா நம்ம பாத்ரூம் விட்டுருவோம். நானு என் பழைய காதலி கமலான்னு நினைச்சிட்டேன். ஆனா ஒரு குட்டி பொண்ணு மேக்கப் போட்டு வந்து நிக்கிற. இந்த வீடு எங்களது, இங்க இருந்தே நீங்க போயிடுங்க. குழந்தாய், இந்த வசனத்தை சொல்வதற்காகத்தான் தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த சிங்கத்தை தட்டி எழுப்பினாயோ? இந்த வீடு எங்களது, இங்க இருந்தே நீங்க போயிடுங்க. எனக்கு இந்த பேச்சே சகிக்கல. இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடந்திருக்கிறது ரணகோரமான யுத்தம். நீ சின்ன பொண்ணுங்கிறதால விட்டுட்டேன். நீ என் தூக்கத்தை கெடுத்தது கூட எனக்கு கோபம் இல்ல. ஆனா ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்றல, அதுதான் என் மனசுக்கு வலிய கொடுக்குது. பாப்பா, வசனம் இவ்வளவுதானா? இல்ல நீ மறந்துட்டியா? இங்க பாருமா, உனக்கு டைம் கிடைச்சா குட்டி சுட்டிஸ் வருது இல்ல, அத பாரு. ரொம்ப நல்ல ப்ரோகிராம். எப்படிப்பட்ட டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? இந்த வீடு எங்களது, இங்க இருந்தே நீங்க போயிடுங்க. இங்க பாருமா, பேய் கேரக்டர்னாலே ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதுல நடிக்கணும்னா நாம உணர்வு பூர்வமா, அதாவது நம்ம முழு ஈடுபாட்டோட கவனமா நடிக்கணும். பாரு, உனக்கு ஆக்டிங் கத்துக்கணும்னா இந்த அங்கிள், அதாவது அதிபயங்கர நடிப்பு சக்கரவர்த்தி உனக்கு சொல்லி கொடுக்கறேன். இங்க பாரு, என்ன நல்லா அப்சர்வ் பண்ணிக்க. கண்ணை நல்லா விரிக்கணும். கரெக்ட் கரெக்ட். இன்னும் 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 நல்லா மூச்சு விடணும். டலக் 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 சொல்லு டலக். இந்த வீடு எங்களது, இங்க இருந்தே நீங்க போயிடுங்க. இன்னும் 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 எக்ஸ்பிரஸ். இந்த வீடு எங்களது, இங்க இருந்தே நீங்க போயிடுங்க. புரிஞ்சது பிடு. இந்த வீடு என்னது, இங்க இருந்து போகணும், அத சொல்லணும். அப்சர்வ் பண்ண, அப்சர்வ் பண்ண. கண்ணை ஓபன் பண்ணணும். இந்த வீடு என்னது, நீங்க இங்க இருந்து போக.
இந்த பயம் இருக்கணும். நேயர்களே, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ROSHAN கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 6666 எஸ்எம்எஸ் பண்ணுங்க. உங்க ஓட்டு தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. குட் நைட். ஜூனியர் ஆர்டிஸ்ட் அனுப்பினா நான் பயந்துருவேன். ஹாய் போனே புரோக்கர். ஏ கலவாணி மாமா, பரதேசி மச்சான், ஏ சரோஜா, ஏ அத்தை, எங்க இருக்கீங்க? ஒவ்வொரு ஆளா வர்றீங்களா, ஒட்டு மொத்தமா வர்றீங்களான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. வர்றவங்க எல்லாரையும் கொண்டைய பிரிக்கிறதா இல்ல மண்டைய உடைக்கிறதா? ஆஹா, குழந்தைகளை நான் அடிக்க மாட்டேங்கிற வீக்னஸ் தெரிஞ்சு உன்னை அடிச்சிருக்காள் உங்க அம்மா. என்னைய வீட்டு விட்டு விரட்டிட்டு மாதவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு நினைக்கிறாளா? எங்க உங்க அம்மா, எங்க இருக்காவ காட்டு. என்ன அனுசரிச்சு போறதுக்கு நல்ல சரித்திரத்துல வரும் நல்ல தம்மையந்தி இல்லடானா? நான் என்றால் சாவி 1000 ரூபம், நான் என்றால் மரணத்தின் மூக்குத்தி, நான் என்றால் அந்த மரணத்தையே வென்றவள், எதிரிகளோட நெஞ்ச செதைச்சு மரணத்தோட ருத்ர தாண்டவம் ஆடுற தம தம தமையந்திடானா? அப்படிப்பட்ட என்னையே திக்பந்தனம் பண்ண என்ன தைரியம்?